இந்த வீடியோவில் ஆப்ரேட்டர் சின் ஜாவர் ஸ்கிரிப்ட் பற்றி பார்க்கலாம் ஜாவர் ஸ்கிரிப்டில் ஏழு ஆப்ரேட்டர் இருக்குது ஒன்று ஒன்றா எப்படி யூஸ் பண்ணுறன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர் என்னோட ஜாவர் ஸ்கிரிப்ட் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து கன்ட்ரோல் டாட் லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது வந்து அர்த்தமேட்டிக் ஆப்ரேட்டர் அர்டோமேட்டிக் ஆப்ரேட்டரில் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடலும் அஞ்சு ஆப்ரேஷன் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் டபுள் கோட்ஸில் ஆட்னு கொடுத்துக்கிறேன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இது வந்து அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம் Next one the subtraction minus operator. Next one the multiplication multiplication operator that is star operator. And next is division. Finally last one the modulo. அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள் ஓகே சேவ் பண்ணிக்கலாம் என்னோட வெபேஜை பண்ணுறேன் அத்தமேட்டிக் ஆப்ரேட்டர் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது அதாவது அடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடல் ஓகே நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ఓకే నా ఇంకే విఏఆర్ కీవర్డ్ యూస్ పని ఫస్ట్ వేసు కన్సోల్ డాట్ కుల్ల ఇమంట్ ఆర్ డిక్రిమెంట్ ఆప్రేటర్ చూఏర్ హెచ్ ఒన్ ఈవల్ టు அப்படின்னு வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் அதாவது பிளஸ் பிளஸ் ஓகே ஒன் பிளஸ் பிளஸ் ஈக்குவல் ஓகே ஒன் பிளஸ் பிளஸ் அப்படின்னா அந்த வேரியபிளோட என்னோட வேல்யூ வந்து டூனா அதோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன் அதான் ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் அதாவது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஓகே இது வந்து பிரிண்ட் பண்ணலாம் சேவ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து த்ரீனு டிஸ்பிளே ஆகுது ஓகே நெக்ஸ்ட் வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம் இடத்துல மைனஸ் மைனஸ் போட்டால் That is h1 equal to h1 minus 1. மைனஸ் ஒன் ஓகே அதாவது டூ மைனஸ் ஒன் என்னோடய ஆன்சர் வந்து ஒன்றுன்னு வரும் சேவ் பண்ணிக்கலாம் refresh பண்ணுறேன் ஓகே எனக்கு வந்து ஒன்றுன்னு டிஸ்ப்ளே ஆகுது ஓகே இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அதாவது ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் operator கன்சோல் டாட் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஓகே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டூ மைனஸ் ஈக்குவல் டூ ஓகே சேம் அர்டோமேட்டிக் ஆப்ரேட்டரை வச்சு ஈக்குவல் டூன்னு ஒரு சிம்பிள் போட்டால் அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படின்னு பார்க்கலாம் விஏஆர் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் j1 ஒன் to நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 4 J1 ஒன் ப்ளஸ் ஈக்குவல் 5 ஃபைவ்னு கொடுக்குறேன் ஓகே இது எப்படி ஒர்க் J1 ஜே ஒன் J1 plus ஜே ஒன் வரும் ஓகே அதாவது ஜே ஒன் எனக்கு வேல்யூ வந்து ஃபோர் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துக்கிறேன் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் எனக்கு வந்து வேல்யூ வந்து நைனுன்னு பிரிண்ட் ஆகும் ஓகே எப்படின்னு பார்க்கலாம் இங்க J1 ஒன் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய வெப்பேஜை ரீப்ரெஷ் பண்ணுறேன் எனக்கு வந்து நைன்னு வந்துடுச்சு ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஈக்குவல் டூன்னு கொடுத்து பார்க்கலாம் மைனஸ் ஈக்குவல் டூனா ஜே ஒன் மைனஸ் ஃபைவ் ஓகே அதாவது ஃபோர் மைனஸ் ஃபைவ் என்னோடய ஆன்சர் வந்து மைனஸ் ஒன்றுன்னு வரணும் எனக்கு மைனஸ் ஒன்றுன்னு வருது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளை ட்ரை பண்ணலாம் ஜே ஒன் தட் இஸ் ஃபோர் இன்டூ ஃபைவ் எனக்கு ட்வெண்ட்டின் ஆன்சர் வந்துச்சு ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிவிஷன் தட் இஸ் ஸ்லாஷ் சிம்பிள் ஜே ஒன் ஃபோர் டிவைட் பை ஃபைவ் ஓகே ரிசர்வ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய வெப்பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஜீரோ பாயிண்ட் எய்ட்டுன்னு ஆன்சர் வந்துக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து மாடலோ மாடலோக்கு பர்சன்டேஜ் சிம்பிள் அதாவது ஜே ஒன் மாட்லோ ஃபைவ் இது சேவ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய வெபேஜை ரீஃப்ரஷ் பண்ணுறேன் எனக்கு வந்து ஃபோர்னு ஆன்சர் வருது ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து அவ்வளோதான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேண்ணா ஓகே இந்த கன்சோல் லாக் ஃபங்க்ஷனில் ப்ளஸ் அதாவது ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரிங் வேல்யூவும் என்னோடய ஆப்ரேஷனையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுதான் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் ஓகே கன்கான்டினியூஷன் ஆப்ரேட்டர் தான் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னால் less than greater than less than or equal to greater than or equal to not equal to equal to equal to okay இதில வந்து additional triple equal to நும் ஒரு operator இருக்கு அது எப்படின் பார்க்கலாம் console.log function comparison operator comparison operator நான் வந்து if else statement use பண்ணிக்கிறான் if அதுக்கு முன்னாடி நான் வேரி வேரியபிள்ஸ் செட் பண்ணிக்கிறேன் விஏஆர் கே ஒன் ஈக்குவல் டூ த்ரீ விஏஆர் கே டூ ஈக்குவல் டூ ஃபைன்னு கொடுத்துக்கிறேன் இஃப் ஃபஸ்ட்டு வந்து லெஸ் டென் பார்க்கலாம் கே ஒன் லெஸ் டென் கே டூ உள்ள வந்து கன்ட்ரோல் டாட் லாக் ஃபங்க்ஷனில் ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன் கண்டிஷன் ஒருவாலை ட்ரூவான்ச்சுனா லெல்ஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம் ஓகே ஓகே சேவ் பண்ணிக்கலாம் கே ஒன் லெஸ் கேட்டு வா இல்லை ஸோ ஃபால்ஸ்ன்னு எனக்கு டிஸ்ப்ளே ஆகும் வெயிட் யா இட்ஸ் ட்ரூ k1 is less லெஸ் k2 கே டூ தான் த்ரீ வந்து லெஸ் தென் ஃபைவ் ஸோ எனக்கு true ப்ரிண்ட் ஆகுது ஓகே and நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து greater than இப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு ப்ரிண்ட் ஆகும் ஓகே ஃபால்ஸ்ன்னு எனக்கு காமிக்கிது and next வந்து equal to equal to இல்ல வந்து எனக்கு false ஃபால்ஸ்ன்னு வரும் okay false ஃபால்ஸ்ன்னு வருது இந்த இடத்துல நான் ஃபைனை கொடுத்துக்கிறேன் சேவ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ட்ரூன்னு வருது ஓகே நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டு இப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும் ஓகே எனக்கு ஃபால்ஸ்னு வருது நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு ஓகே ட்ரிபிள் ஈக்குவல் டுனால் ரெண்டுமே ஒரே டைப்பான்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரெண்டு டைப்புமே நம்பர் தான் ஸோ எனக்கு ட்ரூன்னு வரும் ஓகே எனக்கு ட்ரூன்னு வருது இதே இடத்துல நான் வந்து டபுள் கோச் ஸ்கூல்லாக கொடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து ரெண்டு டைப்புமே எனக்கு செய்யமா நான் இல்லை எனக்கு வந்து இப்போ ஃபால்ஸ்னு வரும் ஓகே ஃபால்ஸ்னு வருது இப்போ வந்து லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும் ஏன்னா லெஸ் டன் இல்லைன்னா ஈக்குவல் டூ ஓகே ரெண்டு கண்டிஷன் இருக்குது எனக்கு ஈக்குவல் டூ இருக்கிறதுனால டூனு பிரிண்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ இப்போ எனக்கு ட்ரூன் தான் டிஸ்பிளே ஆகும் ஓகே டட்ஸ் ஆல் அபவுட் கம்பாரிசன் ஆப்ரேட்டர் நெக்ஸ்ட் வந்து பூலேன் ஆப்ரேட்டர் பூலேன் ஆப்ரேட்டர்ல மூணு ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அண்ட் ஆர் நாட் ஓகே சேம் இதுல வந்து இங்க வந்து பூலேன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதே இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி நான் பூலேன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றது சொல்லி தரேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டர் ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு இந்த சிம்பிள் போடணும் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன் ஆண்ட் ஆப்ரேட்டர்னால் எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் இல்லாட்டி எனக்கு எல்ஸ் ஹெல்பாட்டுக்கு மூவ் ஆயிரும் ஓகே இப்போ வந்து எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும் ஹேண்ட் ஆப்ரேட்டரில் எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் இஃப் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் இதே அட்ரல நாட் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறேன் இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு ப்ரிண்ட் ஆகுது ஓகே ஏன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு சரி நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டருக்கு தி சிம்பிள் ஓகே இந்த சிம்பிள் தான் ஆர் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணோம் இப்போ வந்து எனக்கு ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது இன்னொரு கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது இப்போ வந்து எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும் எப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் வந்து எய்தர் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு போகும் ஓகே ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் ஓகே இது சேவ் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும் ஓகே ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நாட் ஈக்குவல் டூ எப்படின்னு பார்க்கலாம் நாட் ஈக்குவல் டூனா இப்போ எனக்கு ட்ரூனு வந்துக்குது ஸோ நான் இந்த இடத்துல நாட் ஈக்குவல்னு போட்டால் இப்போ எனக்கு எல் ஸ்டேட்மெண்ட்க்கு மூவ் ஆகும் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ எனக்கு ஃபால்ஸ்ன்னு ப்ரிண்ட் ஆயிடுச்சு ஓகே இங்கே நாட் சிம்பிள் போடலன்னா எனக்கு ட்ரூன்னு ப்ரிண்ட் ஆகும் ஓகே அதாவது கண்டிஷன் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது நாட் ஈக்குவல் டூ போட்டால் ஃபால்ஸ் ஓகே இப்போ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படியே ஆப்போசிட் மாதிரி நாட் ஈக்குவல் டு சிம்பிள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் பார்க்கலாம் இந்த இடத்தில் டர்னரி ஆப்ரேட்டர் டர்னரி ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா கண்டிஷன் குத்துக்கிறேன் அதாவது டூ இயர்ஸ் தென் த்ரீயா அப்படின்னு கொத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் மார்க் கொடுத்துக்கணும் ஓகே பக்கத்தில் வந்து ட்ரூ வேல்யூ கொடுக்கணும் ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்கணும் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்னாக கொடுக்கலாம் இல்லை டேரெக்டாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம் ஓகே ரிசர்வ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய வெபேஜை ரீப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து டர்னரி ஆப்ரேட்டரில் ட்ரூன்னு எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு ஓகே டூ இயர்ஸ் லெஸ் தென் த்ரீ தானே ஓகே ஸோ ட்ரூ வேல்யூ வருது இது டூ கிரேட்டர் தென் த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ எனக்கு ஃபால்ஸ்க்கு வரும் ஓகே சேவ் பண்ணிக்கலாம் இப்போ டர்னரி ஆப்ரேட்டரில் எனக்கு ஃபால்ஸ்னு காட்டுது ஓகே லட்சால் ஆல் about ternary ஆப்ரேட்டர் இந்த இடத்துல நம்ம condition கொடுக்கணும் கண்டிஷன் பக்கத்தில் கொஷின் மார்க் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி இல்லாட்டி ஒன் இல்லைன்னா ஜீரோ ப்ரோ refresh ரீப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் எனக்கு 0 வருது ஏன்னா என்னோடய கண்டிஷன் ஃபால்ஸ் ஓகே அதே மாதிரி less டைம் கொடுத்தா எனக்கு true ட்ரூ ஒன்றுன்னு print ஆகும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகே எனக்கு டர்னரி ஆப்ரேட்டரில் ஒன்றுன்னு காட்டுது ஓகே இந்த வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸின் ஜவர் ஸ்கிரிப்ட் பற்றி பார்த்தோம் ஏழு ஆப்ரேட்டருக்கு ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அசிமெண்ட் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் கம்பரிசன் ஆப்ரேட்டர் பூலேன் ஆப்ரேட்டர் டெர்னரி ஆப்ரேட்டர் ஓகே இதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்